பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலையை மேற்கொள்வது எப்படி? முதலாவது எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்றியுள்ள இருதயம் கவலைகளை வெளியேற்றும். 2வது எல்லாவற்றையும் ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 3வது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய விசாரிப்பை நம்புங்கள். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் கவலைப்படக்கூடாது? லூக்கா 12:25 இது ஒரு நன்மையும் கொண்டு வராது. மத்தேயு 11:28 நம் இளைப்பாறுதலை கெடுத்துவிடும். மார்க் 4:19 நமக்குள் இருக்கும் தேவ வசனத்தை நெருக்கிவிடும். நீதிமொழிகள் 12:25 மன அழுத்தத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம், கர்த்தரின் விசாரிப்பை நம்புவோம், கவலைகள் மேல் ஜெயம் எடுப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.